அனைவருக்கும் வணக்கம். வைகாசி மாதம் என்பது சூரிய பகவான் மே 15 முதல் ஜூன் 14 வரை ரிஷப ராசியில் சஞ்சரிக்கும் மாதம். இதை மாதவ மாதம் என்றும் கூறுவர். இன்றைய பதிவில் வைகாசி மாதத்தில் வரும் பண்டிகை, விரத சுபமுகூர்த்த நாட்கள், சந்திராஷ்டம நாட்கள் மற்றும் மகான்கள் அவதரித்த நாட்கள் ஆகியவற்றை காண்போம். முதலில் இந்த மாதத்தில் வரும் பண்டிகை மற்றும் விரத நாட்களை காண்போம். திருமால் தனது 10 அவதாரங்களில் 4வது அவதாரத்தில் நரசிம்மராக தோன்றினார். நரசிம்மர் அவதாரம் தோன்றிய நாள் நரசிம்ம ஜெயந்தி என்று ஒவ்வொரு வருடமும் அனுசரிக்கப்படுகிறது. இந்த சுபகிருது வருடத்தில் நரசிம்ம ஜெயந்தி திருவிழா வைகாசி மாதம் 1 அதாவது மே 15 ஞாயிற்றுக்கிழமை அன்று அனுசரிக்கப்படுகிறது. வைகாசி விசாகம் ஜூன் 12 ஞாயிற்றுக்கிழமை அன்று வருகிறது. முருகப்பெருமான் வைகாசி விசாக நட்சத்திரத்தில் பிறந்ததால் வைகாசி விசாகம் கொண்டாடப்படுகிறது. விசாக நட்சத்திரம் என்பது 6 நட்சத்திரங்களின் கூட்டமாகும். இந்த வைகாசி விசாக தினத்தில் நாம் விரதம் இருந்து முருகப்பெருமானை வணங்கினால் ஞானம் மற்றும் சகல ஐஸ்வர்யங்கள் கிடைத்து சிறப்பாக வாழலாம். புத்த பூர்ணிமா என்று அழைக்கப்படும் பௌர்ணமி மே 15 ஞாயிற்றுக்கிழமையன்று வருகிறது. இந்த மாதத்தில் 2வது பௌர்ணமி ஜூன் 14 செவ்வாய்க்கிழமையன்று வருகிறது. வைகாசி மாதத்தில் சிவபெருமானுக்குரிய பிரதோஷ நாட்கள் மே 27 மற்றும் ஜூன் 12. பெருமாளை வழிபடும் ஏகாதசி நாட்கள் மே 26 மற்றும் ஜூன் 10. விநாயகருக்கு விரதம் இருக்க வேண்டிய சங்கடகர சதுர்த்தி மே 19. காலபைரவர் வழிபாட்டுக்குரிய தேய்பிரை அஷ்டமி மே 23. மே 29 தேதி முருகனுக்கு உரிய கிருத்திகை மற்றும் முன்னோர்களை வழிபடும் புண்ணிய நாளான அமாவாசை மே 30 அன்று வருகின்றன. அடுத்து சுபமுகூர்த்த நாட்களை காண்போம். தேய்பிரை சுபமுகூர்த்த நாட்கள் மே 20, மே 25, மே 26, மே 27. வளர்பிறை சுபமுகூர்த்த நாட்கள் ஜூன் 1, ஜூன் 3, ஜூன் 10, வாஸ்து நாள் ஜூன் 4. வைகாசி மாதத்தில் மகான்கள் மற்றும் சித்தர்கள் அவதரித்த நாட்களை காண்போம். சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் மே 17, கௌபால ரிஷி மே 23, போகர் மே 28, கமல முனிவர் ஜூன் 4, புன்னாகீசர் ஜூன் 10, நத்தீசர் ஜூன் 12. அடுத்து நாயன்மார்கள் ஆழ்வார்கள் அவதரித்த நாட்களை காண்போம். மே 18 அன்று திருஞான சம்பந்தர், திருநீலகண்ட யாழ்ப்பாணர், திருநீல நக்கர் மற்றும் முருகநாயனார், கழற்சிங்கர் மே 28. ஜூன் 4 அன்று நமி நந்தியடிகள் மற்றும் பெரிய புராணத்தை இயற்றிய சேக்கிழார், சோமாசிமாரர் ஜூன் 5, நம்மாழ்வார் ஜூன் 12. கடைசியாக 12 ராசிக்காரர்களும் கவனமாக இருக்க வேண்டிய சந்திராஷ்டம நாட்கள் மேஷம் மே 15 முதல் 17 வரை மற்றும் ஜூன் 11 முதல் 13 வரை, ரிஷபம் மே 17 முதல் 19 வரை மற்றும் ஜூன் 14, மிதுனம் மே 19 முதல் 21 வரை, கடகம் மே 21 முதல் 23 வரை, சிம்மம் மே 24 முதல் 26 வரை, கன்னி மே 26 முதல் 28 வரை, துலாம் மே 28 முதல் 30 வரை, விருச்சிகம் மே 30 முதல் ஜூன் 1 வரை, தனுசு ஜூன் 2 முதல் 4 வரை, மகரம் ஜூன் 4 முதல் 6 வரை, கும்பம் ஜூன் 7 முதல் 9 வரை, மீனம் ஜூன் 9 முதல் 11 வரை. மீண்டும் அடுத்த பதிவில் மற்றொரு நல்ல தகவலுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது போன்ற ஆன்மீக தகவல்கள், ஆலயங்கள், சித்தர்கள் வரலாறு, கிரக பெயர்ச்சி பலன்கள் ஆகியவற்றை அறிந்து கொள்ள ஆலய ஓம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.